ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டைட்டில் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம என்னதான் ப்ரிப்பேர்டா இருந்தாலும் வந்துட்டு இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மறந்துடுவோம். அந்த விஷயம்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் வந்துட்டு ஆன்லைன் இன்டர்வியூ தான் நடக்குது. ஸோ நம்ம அதுல என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும், இதனால வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல டீடெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்துட்டு நம்ம மொத்தம் வந்துட்டு ஒரு 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். இது வந்துட்டு இன்டர்வியூக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம கண்டென்ட் குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்னன்னா வந்து ப்ரொஃபஷனலா இருக்கிறது, பி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேருக்கு வந்து ப்ரொஃபஷனலா எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி தெரியும். நான் சில பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு ஆட் பண்றேன். சோ தட் நம்ம ப்ரொஃபஷனலா இருந்தோம்னா வந்து நமக்கு என்னென்ன ஆடட் அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்துட்டு நான் 3 சப் பாயிண்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்னன்னா வந்துட்டு ட்ரெஸ் ப்ரொஃபஷனலி நம்ம ஃபார்மலா தான் ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு. ஸோ இது நம்ம வந்துட்டு ரியல் லைஃப்ல சூட் ஆகுமா இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் நம்ம கண்டிப்பா இதை இன்டர்வியூல வந்துட்டு ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு நம்ம அவங்க கொடுத்துருக்க ஒரு 15 or 30 மினிட்ஸ்ல வந்துட்டு நம்ம கண்டிப்பா ப்ரூவ் பண்ணாதான் வந்துட்டு நமக்கு அவங்க ஜாப் தருவாங்க. ஸோ இந்த இதை நான் இங்க ப்ரூவ் பண்ணணும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ட்ரெஸ் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ ஃபார்மலா வந்துட்டு ட்ரெஸ் பண்ணுங்க, மைல்ட் கலர்ஸா யூஸ் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ண வந்துட்டு நம்ம ஃபோன் கேமராவில் வந்துட்டு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. டிசைன்ஸ்லாம் இல்லாமல் வந்துட்டு பிளெயின் ட்ரெஸ்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்னென்னா வந்துட்டு லுக்ஸ்ன்னு சொன்னோன்னா இது நம்ம அப்பியரன்ஸ் பற்றிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்துட்டு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், முடிஞ்சா ஷர்ட்ஸ்லாம் வந்து அயன் பண்ணி போடுங்க. அண்ட் பாய்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பியர்ட்லாம் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரிம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம கம்பெனியில் வந்துட்டு ட்ரெஸ் கோட் எதுவுமே இல்லை, பியர்ட்லாம் வைக்கலாம்னு சொல்லியிருந்தாலும் வந்துட்டு நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இந்த இன்டர்வியூக்கு வந்துட்டு எவ்வளோ சீரியஸாக இருக்கும், அந்த ஜாப் நம்ம கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம லுக்ஸில் தான் வந்துட்டு தெரியும். ஸோ நம்ம லுக்ஸ் மூலமாக வந்துட்டு நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லலாம். அட் சேம் டைம் வந்துட்டு இன்டர்வியூக்கிறதுக்கும் தெரியும் நம்ம எவ்வளோ வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இதனால சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம லுக்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துக்கணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் தான் இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான பார்ட் என்னன்னா வந்துட்டு ஐடி கார்டு. நார்மலாக நம்ம காலேஜ் டேஸ்லேயே வந்துட்டு எங்கே ஐடி கார்டு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ இந்த லீவ்ல சொல்ல வேணும். ஸோ உங்களோட ஐடி கார்டு எங்கே இருக்குன்னு தெரியலன்னா மறக்காமல் போயிட்டு எடுத்து வைங்க. ஏன்னா வந்துட்டு இன்டர்வியூக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை போட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்துட்டு ஆன்லைனில் நடக்கிற இன்டர்வியூ தானே, நான் வீட்டில் தானே இருக்கேன், ஸோ நான் எதுக்கு ஐடி கார்டு போடணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் கேள்வி இருக்கலாம். ஸோ நீங்கள் ஐடி கார்டு போடுறதால வந்துட்டு நீங்கள் இன்டெரக்டாக இன்டர்வியூர் கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா வந்துட்டு நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், என் வேலையில் நான் எப்போவுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருப்பேன், நான் இந்த திங்ஸுமே வந்துட்டு மறக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் இன்டெரக்டாக சொல்கிறீங்க. ஸோ அதனால சொல்லி தான் வந்துட்டு ஐடி கார்டு வந்துட்டு மறக்காமல் போடுங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கனால வந்துட்டு இன்டர்வியூவர் கிட்டே நீங்கள் இன்டெரக்டாக என்னென்னலாம் சொல்கிறீங்கன்னா வந்துட்டு ப்ரொஃபஷனல் ட்ரெஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் எவ்வளோ வந்துட்டு சீரியஸாக இருக்கீங்க, அந்த ஜாப்க்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. அண்ட் லுக்ஸ் வச்சு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அண்ட் தேர்ட் ஐடி கார்டு மூலமாக வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவர் கிட்டே இன்டெரக்டாக சொல்கிறீங்க. ஸோ செகண்ட் விஷயம் நம்ம என்ன சொல்லலாம்னா வந்துட்டு சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இல்லை டெக்னாலஜி யூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தனால வந்துட்டு நம்ம ப்ரொஃபஷனல் ஆகிட்டோம் நான் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் ஒரு ஒர்க்கர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாளைக்கு மெயில் வந்துட்டு 2x or 3x கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம இன்டர்வியூ அப்பயும் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுனால வந்துட்டு சில கம்பெனிஸ் டேரெக்டாக காலேஜ் மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ காலேஜ் மூலமாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் காலேஜ் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. சில கம்பெனிஸ் வந்துட்டு டேரெக்டாக உங்கள் மெயிலுக்கு தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒரு இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வராங்கன்னா ஒரு சில நாள் தான் வந்துட்டு வருவாங்க. இப்போ ஒரு 3 to 4 days வராங்கன்னா ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த 3 to 4 days வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ இல்லை ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு உங்கள் மெயில் மூலமாக தான் உங்களுக்கு வந்துட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு 11:30 ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா அவங்க 11:00 வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த மெயிலை பார்க்குறீங்கன்னு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் மெயில் செக் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ எப்போ உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம். அண்ட் செகண்ட் விஷயம் உங்களுக்கு இதில் என்னென்னா வந்துட்டு அவங்க எந்த மாதிரி ஆப்பில் வந்துட்டு இன்டர்வியூ வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்துட்டு ஜூம் ஆர் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இல்லை சிஸ்கோ வெப்எக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸில் தான் வந்துட்டு அவங்க வைக்கிறாங்க. இது போக அடிஷ்னலாக என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்குன்னா கூகுள் மீட்டு, கோ டு மீட்டிங், கோ டு வெபினார் இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இது இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க. ஸோ லிங்க் அனுப்பின உடனே வந்துட்டு அவங்க என்ன ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இல்லை அதோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம்.
ஸோ அதோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுறது போக உங்களோட வாய்ஸ் வந்துட்டு அதில் எப்படி கேட்குது, உங்களோட இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் கூட நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் வந்துட்டு அந்த ஒரு அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட லேப்டாப்பில் வந்துட்டு இல்லை உங்களோட பேரண்ட்ஸோட மொபைலோ இல்லை நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு சேர்ந்து கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பேசுகிறப்போ உங்களோட வாய்ஸ் எப்படி கேட்குது, ஹெட்செட் போட்டால் நல்லா கேட்குதா இல்லை ஹெட்செட் போடலன்னா உங்களுக்கு கேட்குதா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் வந்துட்டு அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் அட்டன் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ. அதே மாதிரி வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு அர்லியராக வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எர்லியராக ஜாயின் பண்ணுறதுனால வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பஞ்சுவலாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டர்வியூர்கிட்ட இன்டெரக்டாக சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்பர் ரெடி ஆயாச்சு, செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு சிஸ்டம் ரெடி பண்ணியாச்சு, இப்போ தேர்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்னென்ன வந்துட்டு லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணுறது. ஸோ நல்ல லைட்டிங்ஸ் இருக்கிற லொக்கேஷனாக வந்துட்டு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப சவுண்ட் வந்துட்டு நிறைய கேட்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்டில் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த மாதிரி பிளெயின் பேக்ரவுண்டோ இந்த வால் மாதிரி பேக்ரவுண்ட் இல்லை வந்துட்டு உங்கள் விண்டோ ஸ்க்ரீன் கிட்டேயோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை நீங்களே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கிரியேட் பண்ணி கூட அங்கே கூட நீங்கள் வந்துட்டு உட்காந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அண்ட் ரெண்டு லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்துட்டு அந்த லொக்கேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் போங்க. அதேமாதிரி நீங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறப்போ கூட வந்துட்டு எந்த லொக்கேஷனில் நீங்கள் உட்காந்தா வந்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த பிளேஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோர்த் முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்னென்னா வந்துட்டு இதை நம்ம காமன் இஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் என்ன பார்த்துக்கணும்னா வந்துட்டு உங்களோட இன்டர்நெட் நீங்கள் பார்த்துக்கணும், உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு 3 மந்த்ஸ் பேக்கோ இல்லை 6 மந்த்ஸ் பேக் நம்ம போடுறோன்னா வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு எப்போ காலி ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம சில டைம் வந்துட்டு மறந்துடுவோம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கனால. அன்றைக்கி நம்மளுக்கு இன்டர்வியூ இருக்கும் பட் அன்றைக்கி உங்களோட இன்டர்நெட் பேக் காலியாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் மறக்காமல் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் விஷயம் உங்களுக்கு என்னென்னா வந்துட்டு லேப்டாப்பையும் நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க, மொபைல் ஃபோனையும் நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கரண்ட் போயிடுச்சோ இல்லை உங்களுக்கு பேட்டரி ப்ராப்ளமாக ஏதாச்சும் இருக்குன்னா வந்துட்டு லேப்டாப் விட்டு நீங்கள் மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் மீறி வந்துட்டு உங்களுக்கு லேப்டாப்பும் பிரச்சனை இல்லை மொபைல் ஃபோனும் உங்களுக்கு பிரச்சனை கனெக்டே ஆகலைன்னா வந்துட்டு நீங்கள் உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ரெக்ரூட்டருக்கு வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்கன்னா நீங்கள் அதுலேயும் வந்துட்டு அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணலாம். லாஸ்ட் முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்னென்ன வந்துட்டு நம்ம சில திங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கணும், லைக் பென் அண்ட் பேப்பர். இது உங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லையான்னு தெரில, ஏன்னா வந்துட்டு ஆன்லைனில் நடக்கிறனால, பட் இருந்தாலும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இது ஆன்லைனில் நடக்கிறனால வந்துட்டு நம்ம நோட் பேட் அண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு கம்பைலர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ரெடியாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா அவங்க சொன்ன உடனே வந்துட்டு நம்ம அந்த டாஸ்க்கை வந்துட்டு ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதை ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு லேட் ஆகாது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி வைங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரோம்லேயோ இல்லை ஃபயர்ஃபாக்ஸ்லேயோ வந்துட்டு வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் டேப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்காதீங்க, ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு பேட் இம்ப்ரெஷன் மாதிரி கிரியேட் ஆகும். அண்ட் இது போக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெசியூம் வந்துட்டு ரெடியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க உங்களோட ரெசியூம் பார்க்கறதுக்காக உங்களை ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரெசியூமில் வந்துட்டு அப்டேட்டடாக இருங்க, ஏன்னா வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு டேட்லாம் வந்துட்டு போடுவோம் தெரியுமா. ஸோ அந்த இன்டர்வியூக்கான டேட்லாம் வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி வந்துட்டு கம்பெனிக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் இருக்குன்னா ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக வந்துட்டு ரெசியூமில் வந்துட்டு போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் போடுங்க, தெரியாதது வந்துட்டு போட வேணாம். ஸோ ரெசியூம் ப்ரிப்ரேஷன் பற்றி இல்லை அதுக்கு தேவையான டிப்ஸ்லாம் வந்துட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கூட நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அண்ட் இது போக வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மீட்டிங்லாம் வந்துட்டு டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம டென்ஷன் ஆகாமல் இருக்க வந்துட்டு நம்ம வாட்டர் குடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு டென்ஷன் எதுவும் இருக்காது. அண்ட் இதெல்லாம் போக வந்துட்டு ஒரு குட் ஸ்லீப் அண்ட் ஹெல்த்தி ஃபுட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு நாளைக்கு இன்டர்வியூனா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறலாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஒரு 6 to 7 hours ஸ்லீப் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஹெல்த்தி ஃபுட்டாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 5 முக்கியமான விஷயம் தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்துட்டு ஒரு 10 to 20% வந்துட்டு இன்டர்வியூவில் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
நான் வந்துட்டு நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இன்டர்வியூக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்டர்வியூ அப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணோம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய், டேக் கேர்.